Sir, actually, இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 17 ஆம் தேதி நீட் தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி முன்கூட்டியே முன்கூட்டியே நடத்துறாங்களா இல்ல பின்னணி தள்ளி நடத்துறாங்களா, யாருக்கு சாதகமானது? இப்போ வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஜூலை 17 ஆம் தேதி வந்து நீட் யூஜி எக்ஸாம் வந்து நடத்துறதா சொல்லியிருக்காங்க. இது பார்க்கும்போது நாங்கள் கல்வியாளர்கள் கேட்குற கேள்வி, ஏன் ஜூலையில் நடத்தணும், ஜூன் 15 தேதிக்கு அப்புறமே இம்மிடியட்டாகவே நடத்தலாமே? ஒரு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு ஐஐடி போன்ற நுழைவுத் தேர்வுகள் ஏப்ரல் மே நடக்கும்போது ஏன் ஜூலை அளவுக்கு தள்ளி போகணும்? அப்போ அது வந்து கோச்சிங் சென்டருக்கு சாதகமாக தான் பண்ணுறாங்களா? கோச்சிங் சென்டர் வந்து டிசைட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்ம நாடு இருக்கா அப்படின்னு தான் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கோச்சி அதாவது டைம் ப்ரிப்பரேஷன் வேணும் அப்படின்னு. அப்போ நாங்கள் திருப்பி கேட்குற கேள்வி, அப்போ ஐஐடி கோச்சிங்க்கு வந்து டைம் வேண்டியது இல்லையா? ஐஐடி ஐஐடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் வேண்டியது இல்லையா? அப்போ வந்து இது ஒரு ஒரு நீட் எக்ஸாம்ங்கிறது 12th அடிப்படையில் தான் நடத்த போகிறாங்க, 11th 12th போர்டு அடிப்படையில் தான் நடத்த போகிறாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த ஒரு கிராஷ் கோச்சிங்கிறது எதுக்காக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த மாதிரி ஏற்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி டிலே பண்ணிவிட்டு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு 30 நாள் 40 நாள் கிராஷ் கோச்சிங்க்கு வந்து ஒரு நடுத்தர மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் 70,000 வந்து 1.5 லட்சம் ரூபா வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த 30-40 நாளில் கிராஷ் கோச்சிங்கில் வந்து ஒரு 11th 12th 2 வருஷம் படிப்பை வந்து ஒரு 40 நாளில் கற்றுக்க முடியுமா? இது வந்து ப்ராக்டிக்கலாக தெரியல. இது யாருக்கோ ஒரு சாதகம் பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. கண்டிப்பாக ஒரு அறிவுத்திறன் தெரியணும்னா அது இவ்வளோ டைம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. அடுத்தது, இதனால் ஒரு மிகப்பெரிய பாதகமும் இருக்குது இந்த நீட் எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கு காரணம். அதாவது ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா இந்த பொறியியல் கலந்தாய் வந்து சீக்கிரமாக நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை 17 ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா ஆகஸ்ட் 2nd தான் வந்து ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நடந்துச்சுன்னா, சப்போஸ் இப்போ தமிழ்நாட்டிலே போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறியியல் கலந்தாய் நடந்த பிறகு இந்த மருத்துவ கலந்தாய் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற டாப் இன்ஸ்டிடியூஷனில் 500 சீட்டுக்கு மேலே வந்து வேக்கண்ட் ஆச்சு. அப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு! ஒரு நல்லா படிக்கிற மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்போது இந்த மருத்துவம் ஆஸ்பிரன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கவுன்சிலிங் நடத்தும்போது இந்த இன்ஜினியரிங் சீட்டை வேக்கண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து நல்லா படிக்கிற படிங்க ஒரு பொறியியல் படிக்கணும், ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பாதகமாக அமைகிறது. அதனால தான் நாங்கள் வந்து எப்போவுமே கேட்டுக்கிறது, தெர் ஷுட் பி ஒன் யூனிஃபார்மிட்டி இன் அட்மிஷன் ப்ராசஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, அக்ராஸ் த பிரான்ச் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் எல்லாமே. அப்போ தான் வந்து எந்த ஒரு மாணவர்களுக்கும் ஒரு செப்பரேட் சாதகமோ பாதகமோ இல்லாமல் ஒரு நடைமுறையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மாணவர்களுக்கு குழப்பம் இல்லாத சூழ்நிலையும் ஏற்படும். இல்லை, இப்போ அந்த நீட் எக்ஸாம்ன்றதை இந்த கோச்சிங் சென்டர் கையில் மாட்டிடுச்சுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஒரு எதிர்விதமாக அப்படி தான் தோன்றுகிறது. காரணம் என்னென்னா, இது வந்து இவ்வளோ ஒவ்வொரு 3-4 வருடமாக நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம், ஏன் ஒரு நீட் எக்ஸாம் வந்து ஏன் சீக்கிரமாக நடத்தக்கூடாது, ஏன் இந்த அளவுக்கு டைம் கொடுக்கணும்? இந்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 40 நாளில் வந்து கோச்சிங் போக வேண்டிய சூழ்நிலை வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க மாணவர்கள், ஐயோ அந்த பையன் போகிறான் நாங்களும் போய் ஆகணும் அப்படின்னு. அப்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. இந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணால் எடுத்து பார்க்கலாம், இந்த கிராஷ் கோச்சிங்னால எத்தனை பேர் அரசு மருத்துவக்களில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1% 2% கூட இருக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க பாருங்களேன், எவ்வளோ ஒரு எக்கனாமிக் வந்து ஒரு பணம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய பாதகமாக அமையுது பாருங்கள். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ தேர் ஷுட் பி சம் டிரான்ஸ்பரன்சி, எதனால ஏன் இவ்வளோ லேட்டாக வைக்கணும், இவ்வளோ 40 நாள் தள்ளி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? குறிப்பாக இப்போ இதனால் இந்த பேரண்ட்ஸோட மனநிலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை, பேரண்ட்ஸுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் இருக்குது, கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனில் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கோச்சிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அடிஷ்னல் எல்லா கோச்சிங் சென்டர்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா மேலே வாங்குறாங்க. அதுக்கு அப் டு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் ஹாஸ்டலோடு சேர்ந்து படித்தா இன்னும் அந்த ஹாஸ்டல் செலவு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சுமை தான் வந்து பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.